ரச்சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறவாது எங்களின் அனைத்து காணொலிகளுக்கும் உங்களின் வற்றாத ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2023 வருட ஸ்ரீ சோபுக்கிருத புத்தாண்டு பலன்கள். 60 ஆண்டுகளை கொண்ட தமிழ் ஆண்டில் தற்போது 36வது ஆண்டான சுபகிருத வருடம் நடந்து கொண்டுள்ளது. அடுத்து 37வது ஆண்டான சோபகிருது ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிறக்கின்றது. சோபம் என்றால் மங்களகரம், கிருது என்றால் செயல், சோபகிருது என்றால் மங்களகரமான நிகழ்வுகள் அல்லது செயல்கள் நடைபெறும் ஆண்டாக இந்த புத்தாண்டு இருக்கும். அத்துடன் சோபகிருது பிறந்த சில தினங்களிலேயே குரு பெயர்ச்சியும் நடைபெற உள்ளது. சித்திரை முதல் நாளன்று தமிழ் வருட பிறப்பு கொண்டாடப்படுவது வழக்கம். அவ்வகையில் இந்த வருடத்தின் தமிழ் வருடம் சோபகிருது என்ற பெயரில் மலர்கிறது. இந்நாளன்று பொதுவாக பெரு வாரியான மக்கள் கோயிலுக்கு சென்றும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டும் சிறப்பான முறையில் கொண்டாடி வருவது வழக்கம். இன்றைய தினத்தில் இறை வழிபாடு, தான தர்மம், ஆசி பெறுதல் என்பவை யாவும் நாம் கடைபிடிக்க வேண்டியதாகும். புத்தாண்டிற்கு முன்னதாக முதல் நாளன்று வீடு மற்றும் பூஜை அறையை நன்றாக கூட்டி தூய்மை செய்து கொள்ள வேண்டும். பின் சித்திரை முதல் நாளன்று காலையில் எழுந்து மருந்து நீர் தேய்த்து குளிக்க வேண்டும். இந்த மருந்து நீர் என்பது தாழம்பூ, தாமரைப்பூ, மாதுளம்பூ, துளசி, விஷ்ணு கிராந்தி, ஸ்ரீதேவியார் செங்கழுநீர், வில்வம், அருகு, பீர்க்கு, பால், கோசலம், கோமயம், கோரோசனை, மஞ்சள், திருப்பலி மற்றும் சுக்கு போன்றவற்றை நீரிலே கலந்து காய்ச்சப்படுவதையே இவ்வாறு அழைக்கப்படுகிறது. புத்தாண்டின் போது இவ்வாறு மருந்து நீர் வைத்து நீராடினால் நல்ல பலன்களை பெற்றிடலாம். நீராடிய பின்பு வீட்டின் மூத்த பெண்மணி புத்தாடை அணிந்து வாயிற் படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மாவிலை தோரணங்களை கட்டி மங்களம் சேர்க்க வேண்டும். பெண்கள் வீட்டு வாசலில் சாணம் மெழுகி அழகிய மாக்கோலம் இட வேண்டும். திருமகள் வீட்டில் நித்திய வாசம் செய்வார். இதன் வழி நோய் கிருமிகளும் துஷ்ட தேவதைகளும் வாசல் படியை தாண்டி வீட்டிற்குள் வராமல் தடுக்கப்படும். அதன் பிறகு முன்னோர்களை மனதிற்குள் வணங்கி மூத்தோர்கள் பெரியோர்களிடம் ஆசி பெற்று முடிந்த அளவில் ஏழை எளியவர்களுக்கும் அன்னதானம் செய்திடலாம். அதன் பின் அறுசுவை உணவு தயாரித்து குடும்ப உறுப்பினர்களோடு அமர்ந்து உண்ணலாம். இந்த வருட பஞ்சாங்கத்திற்கு மஞ்சள் தடவி பூஜை அறையில் வைக்க வேண்டும். பின்னர் விநாயகர், குலதெய்வம் ஆகியவைகளுக்கு பூஜை செய்து வழிபட வேண்டும். பூஜை அறையில் தலைவாழை இலையில் பச்சரிசி பரப்பி அதில் பூரண கும்பம் வைத்து அதன் அருகே உங்களால் இயன்ற மங்களகரமான பொருட்களாகிய பழங்கள், இனிப்புகள், கண்ணாடி வளையல்கள், நவ தானியங்கள், கண்ணாடி இயன்றால் ரூபாய் நோட்டுகள், ஏதேனும் சிறு தங்க நகையாக இருந்தாலும் சரி, இவைகளை எல்லாம் வைத்து குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களின் மந்திரம் சொல்லி வழிபட வேண்டும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 1ஆம் நாள், ஆங்கிலம் 14, ஏப்ரல் 2023 வெள்ளிக்கிழமை, கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை. இன்று அஷ்டமி திதி அதிகாலை 12:30 வரை, பின் நவமி திதி இரவு 10:02 வரை, பின் தசமி திதி. இன்று உத்திராடம் நட்சத்திரம் காலை 8:05 வரை, பின் திருவோணம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம் காலை 8:05 வரை, பின் மரண யோகம். சூரிய உதயம் காலை 6:04. இன்று திருவாதுரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு, சூலம் பரிகாரம் வெள்ளம். இன்றைய சிறப்பு: இன்று திருவோணம் நட்சத்திரம், இன்று நவமி திதி, இன்று தமிழ் வருட பிறப்பு. ரா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் சோபகிருது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்று உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். நீங்கள் நினைத்தது சிறப்பாக நடந்தேறும். அதனால் மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு புகழ் ஏற்படும் நாளாக இன்று அமையப் போகிறது. இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், இன்று மகிழ்ச்சியாக இருப்பதனால் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதேனும் பரிசு கொடுப்பீர்கள்.
மாலையில் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே ஈகோ பிரச்சனையை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும். இதனால் உங்களின் உறவினர்கள் அல்லது நண்பர்களுக்கு உண்டான உறவு அதிகரிக்கும். உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நான்காவதாக கடகராசிக்காரர்கள், இன்று வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த குறிவைத்த விஷயங்களில் இன்று வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள். இன்றைய நாளில் உங்கள் கை ஓங்கியே இருக்க போகிறது. ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்கள், மறதி தொல்லை நீங்கும். தொழில் வியாபாரம் சூடு பிடிக்கும். குழுவில் இருக்கும் போது என்ன பேசுகிறோம் என்பதில் கவனமாக இருக்கவும். அவசரத்தில் மற்றவர்களுடன் இணைந்து ஒரு வேலையை செய்ய என்ற வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், இன்று மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த மகிழ்ச்சியான செய்தி உங்களின் வருமானம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். இதனால் உங்களின் பொருளாதார நிலை அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், இன்று நண்பர்களின் உதவியுடன் உங்களுக்கு வேண்டியதை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆரோக்கியம் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள். இதனால் வேலை இடத்தில் நல்ல பாராட்டை பெறுவீர்கள். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள், பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மற்றவர்களுக்கு உதவும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். இது பொருட்கள் மூலம் உதவியாகவும் இருக்கலாம் அல்லது பண ரீதியான உதவியாகவும் இருக்கலாம். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள், பொதுவாக குடும்ப உடனே இன்றைய பயணத்தை மேற்கொள்வீர்கள். வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது கவனமும் நிதானமும் தேவை. உடன்பிறப்பு வகையில் சுப விரயங்கள் ஏற்படும். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள், இன்று உடல் நலனில் கவனம் தேவை. சிறு சிறு நோய்கள் வர உங்களுக்கு இன்று வாய்ப்பு இருக்கிறது. உணவு விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். செயல்கள் சிறப்பாக அமையும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமுடன் செல்லுங்கள். கவனக்குறைவினால் ஒரு சில விரும்பத்தக்காத நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. பன்னிரண்டாவதாக மீனராசிக்காரர்கள், இன்று புகழ் கிட்டும். இன்று சிறப்பாக நீங்கள் செய்யும் வேலைகள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும். உங்களின் திறமைகள் இன்று வெளிவரும் காலமாக இருக்கிறது. மற்றவர்கள் செய்து முடிக்க முடியாத வேலைகளை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். புதிய விஷயங்களையும் இன்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். சரி வியூவர்ஸ், தெளிவான எண்ணங்களே உயர்வான எண்ணங்களை உருவாக்கும். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.